சீரராஜ் செல்வம் போல் சேர்க்கிறதே என் ஆசான் வீரராகவர்க்குப் புகழ் அகலகில்லேன் இறையும் என்ற அலர்மேல் மங்கை உரை மார்பா புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகழில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் துருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேனும் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே இன்றைய குபைதாரருக்கு நன்றி கூறி ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம் என்ற கிரந்தத்துக்கு பொருள் விளக்கம் தரவிழ்கிறேன் இந்த ஸ்ரீ சூத்திரம் என்பது காலங்காலமாக நம்ம நாட்டில் வழங்கி வருகிறது ராகமாக ரேடியோவில் போடுறாங்க டிவியில் போடுறாங்க அனைவரும் கூடவே பாடுகிறார்கள் இதெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயந்தான் ஆனால் இன்றைய உபயதாரனுடைய நோக்கமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்னுடைய நோக்கம் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு என்னவென்றால் தமிழ்நாட்டிலே உள்ள அனைவரும் இந்த ஸ்தோத்திரத்தை வார்த்தை வார்த்தையாய் அர்த்தம் உணர்ந்து சொல்ல வேண்டும் இப்போ அர்த்தம் தெரியாமல் ஏறக்குறைய நிறைய பேர் மனப்படமாக சொல்கிறாங்க பிரபதி ஸ்தோத்திரம் சுப்ரபாதம் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் பொருள் என்னன்னு கேட்டால் பெருமாள் காலகட்டத்தில் எந்திரிக்க சொல்கிறோம் அவ தான் அப்படின்ட்டு போயிடுறாங்க அது ராகம் பிடிக்குது அவங்களுக்கு எம்எஸ் உடைய குரல் பிடிக்குது அதனுடைய தாளம் பிடிக்குது கமலா குச்ச சூச்சிக்க குங்குமதோ நிய தாருணி தாதுல அணி இலத்தனோ டட டாட்ட டெடா ட டடா ட டெடா ட டட ட டடா ட இந்த தாளம் பிடிக்கிது ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியாது அது அவ்வளோ தூரம் விரும்பத்தக்கதல்ல இந்த வெங்கடேச சோதரத்துக்கு பின்னாலே இருக்கக்கூடிய பின்னணி நிகழ்வு என்ன என்றால் ராமானுஜர் இந்த பூமியிலே நூற்றி இருபது ஆண்டு காலம் வாழ்ந்து இறைவனுக்கும் இந்த மனித சமுதாயத்துக்கும் கைங்கரியமான பல்வேறு அற்புத காரியங்களை செய்து முடித்துவிட்டு ஸ்ரீவைகுண்டம் போய்விட்டார் அதன் பிறகு சில காலத்துக்குள்ளே ஸ்ரீ வைஷ்ணவம் மறுபடி நலிந்து விட்டதாக எம்பெருமான் உணர்ந்தார் எனவே அதே ராமானுச்சரிய மறுபடி பூமிக்கு அனுப்பினார் இந்த முறை அவர் மணவாழ மாமனிகள் என்ற பெயரோடு வந்தார் அப்போ நூற்றி இருபது வருஷம் இருந்தார் இப்போ எண்பது வருஷம் இருந்தார் நூற்றி இருபது ப்ளஸ் எண்பது இரநூறு சரியாக போச்சு இந்த மணவாழ மாமனிகளாக அவர் வந்து தமிழ் பிரபந்தங்களுடைய புனிதத்துவம் அருமை கருத்தாழம் பயன்பாடு எல்லாவற்றையும் மக்களுக்கு நன்கு உணர்த்தி மறுபடி சிறிவைகுண்டம் ஏகினார் அவர் பூமியிலே வாழ்ந்தருடைய காலத்திலே அவர் பெரிய விதவான் நம்ம சொல்ல வேண்டியதில்லை அவருடைய சீடர்கள் அநேகர் இருந்தார்கள் அதில் முக்கியமாக எட்டு பேர் பெரிய விவான்கள் அந்த எட்டு பேரும் எட்டு யானை மாதிரி அஷ்டதி கஜம்னு சொல்லுவாங்க அவர் எங்க போனாலும் அஷ்டதி கஜங்களை கூட்டிட்டு போவார் அப்படி ஒரு முறை அவர் திருப்பதி பெருமாளை சேவிக்கிறதுக்கு திருமலைக்கு போயிருந்தார் இவர் போயிருந்த போது அதிகாலையில் ஏழுமலையானுக்கு அவங்க திருப்பள்ளி எழுச்சி பாடுறாங்க அது என்னென்ன ரங்கநாதபுரம் அவளுக்கு இருக்கக்கூடியது ஆழ்வார் பாண்டது அதை பாடுறாங்க அப்போ அவர் கேட்டார் ஏன் இதை பாடுறீங்க நீங்கள் வெங்கடேஸ்வரனுக்குன்னு ஒரு திருப்பள்ளி அழிச்சுருக்கோம் இல்லையா அதை பாடுங்களேன் அப்படின்னா அப்படி ஒன்றுமே இல்லைன்னா இது வரைக்கும் யாரும் ஏழுமலையானுக்கு திருப்பள்ளி அழிச்சு சம்ஸ்கிருதத்துலேயும் எழுதலை தமிழ்லேயும் எழுதலை அப்படின்னு அவர் பார்த்தார் ஆஹா இந்த தேசங்களில் பிரதானமாக கருதப்படக்கூடியது மலையப்பன் அவனுக்கு ஒரு திருப்பள்ளி எழுச்சி கூட இல்லையா என்று வருத்தப்பட்டார் அப்போ அவர் என்ன பண்ணார் இந்த அஷ்டதி ஒருவரான பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரிய சுவாமின்னு ஒருத்தர் இப்போது பிரதிவாதி பயங்கரம்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்கெல்லாம் அவருடைய சிஷ்ய பரம்பரை சேர்ந்தவங்க அவர் தான் முதல் பிரதிவாதி பேங்குகிற மண்ணான் அவர் வந்து கவித்துவமும் நல்லா வரும் வியாக்கரணமும் நல்லா வரும் வேதாந்தமும் ஆழப்படித்தவர் படித்தவர் ரொம்ப ருச்சிகரமாக சாகித்யம் எழுதுவார் அவரை கூப்பிட்டார் மணவாழ மனித ஓய் இங்கே பாருங்க நாங்கள்லாம் முன்ன ஸ்ரீரங்கம் போகிறோம் நீ இங்கேயே திருப்பதியிலே இருந்து இந்த ஏழுமலையானுக்கு ஒரு நல்ல திருப்பள்ளி எழுச்சி வடமொழியில் சுப்பிரபாதம் எழுதி சாதித்து அது இங்கேயே அரங்கேற்றம் பண்ணி இங்கே இருக்கிறவர்களுக்கு ஒரு காப்பியை கொடுத்துட்டு முக்கியமான அந்த மூல சுவடியை எடுத்துக்கிட்டு ஸ்ரீரங்கம் வந்து சேரும் அந்த மாஸ்டர் காப்பியோடு நாங்கள் எதிர்பார்க்குறோம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு போயிட்டேன் அப்போது இந்த பிரதிபாவாதி பயங்கர சுவாமிகள் அங்கேயே சில நாள் தங்கியிருந்து ஏழுமலையானுக்கு என்னென்ன பூஜை கிரமங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை ரசித்து அவர் ஒரு திருப்பள்ளி எழுச்சி பாடினார் வடமொழியில் திருப்பள்ளி எழுச்சினா என்ன தூங்குகிற பெருமாளை எழுப்புறது அதனால் அதை வடமொழியில் சுப்பிரபாதம் பிரபாதம்னா மார்னிங் சூனா நல்ல நல்ல மார்னிங் நல்ல காலை மேல்நாட்டில் இன்றைக்கி எல்லாம் குட் மார்னிங் குட் மார்னிங்னால எல்லாம் இங்கேருந்து போனது தான் காலை பொழுது மங்களமாக விடிய வேண்டும் காலையில் எழுந்திருக்கிற போது மனிதனுடைய கண்கள் பார்க்கக்கூடியவை மங்கள காட்சியை பார்க்கணும் காலை எழுந்தவுடனே கஜேந்திர மோட்சம் படத்தை பார்க்கணும்னு சொல்லுவாங்க அல்லது இந்த இப்போ சமீபத்தில் நாகர்கோவில் ஒரு ஹோட்டலில் பார்த்தேன் குருவாயூரப்பனை தாங்கக்கூடிய நூற்றி எட்டு யானைகளையும் வரிசையாக நிறுத்தி பெரிய படமாக வழிய மாட்டி வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு படத்தை அவங்க எல்லாம் நெத்திய சுவரிகள் அவங்களும் சேதிக்கலாம் நல்ல படமாக பார்க்கணும் அதுக்கப்புறம் காதலை நல்ல மார்த்தை விடணும் நம்ம எழுப்புகிறவங்க அடைய சனியனை எந்திரிச்சு தொலைடா சீக்கிரம் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம காதலில் விடுறாப்புல இருக்கக்கூடாது நல்ல மங்களமான வார்த்தை விடணும் அதுக்கு தான் வந்து குட் மார்னிங் நல்ல காலை பொழுதாக வெளியட்டும் இன்று மங்களமாக சு பிரபாதம் என்று சொல்லக்கூடிய பழக்கம் இங்கே ஏற்பட்டிருக்கு அந்த சுப்பிரபாதம் பாடிட்டு அதோடு சேர்ந்து ஸ்தோத்திரம் பிரபத்தி மங்களா சாசனம் எல்லாமே சேர்த்து ஏறக்குறைய ஒரு ஐம்பது ஸ்லோகங்கள் பாடினார் அவர் தங்கியிருந்த காலத்திலேயே ஏழுமலையானை சேவிக்கிறதுக்கு தேவர்கள் ரிஷிகள் ஆகாச ஜலம் கொண்டு வந்த தேவலோக அப்சரசுகள் இவங்களெல்லாம் அவர் பார்த்தார் என்றும் அந்த மங்கள காட்சி ஸ்லோகங்களை ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் என்றும் சம்பிரதாயமாக சொல்லுவார்கள் அவர் ஒன்றும் கற்பனையாக எழுதியில்லை நம்ம படிக்க போகிறோம் இதோ ரிஷிகள் தேவரிஷிகள் காத்திருக்கிறார்கள் தேவர்கள் காத்திருக்கிறார்கள் பிரம்மா காத்திருக்கிறார் கண் விழித்து எழுந்தர்கள் வாயெல்லாம் பாடுறாரு பிரம்மாவும் இந்திரனும் நிற்கிறத அவர் பார்த்தாரா பார்க்காம எழுதினாரா அவருடைய ஞானக்கண்ணுக்கு தெரிந்தது நமக்கு தெரியாது இந்த சுப்பிரபாதம் மணவாள மாமன் கேட்டுட்டு ரொம்ப அற்புதம் நல்ல வேலை உண்மை எழுத சொன்னேன் நான் எழுதியிருந்தால் அவ்வளோ நல்லா வந்திருக்காது என்று அவையடக்கமாக அவரை பாராட்டிவிட்டு இதை எல்லாருமே பிரபலப்படுத்துங்கோன்னு சொன்னார் ராமானுஜராக அவர் வந்தபோது திருப்பதியில் இருக்கிறது பெருமாள் தான் இது அம்பாளோ முருகனோ இல்லை என்று ஸ்தாபித்தார் இப்போ மணவாள மாமன்களாக வந்தபோது அந்த ஏழுமலையானுக்கு கைங்கரியம் செய்கிறார் திருப்பதி தேவஸ்தானத்தால் ராமானுஜருக்கும் மணவாள மாமன்களுக்கும் மிகுந்த கடன்பட்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேர் இல்லைன்னா திருப்பதி இல்லை இன்றைக்கி திருப்பதி உலகப் பிரசித்தி பெற்று விளங்குகிறது உலகத்திலேயே அதிக வருமானம் திருப்பதி உண்டியலுக்கு தான் அவ்வளவு பேர் பெற்று விளங்குறதுக்கு ராமானுஜரும் அவருடைய ரெண்டாவது தான் காரணம் இன்றைக்கி ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம் உலகெங்கும் ஒலிக்கிறது இப்போ திருப்பள்ளி அழித்து தமிழ் எழுதியிருந்தாருன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது ஒலிக்கும் இது இன்றைக்கி சம்ஸ்கிருதமாக இருக்கிறதுனால வட இந்தியாவில் ரொம்ப பாப்புலர் அந்நிய நாடுகளில் ரொம்ப பாப்புலர் அது வெங்கடேச அப்படின்னு போட்டார் காரணம் என்னன்னா அந்த மலைக்கு பேரு வெங்கடம் மாதவன் என்ற பெயருள்ள ஒரு தீ ஒழுக்கமுள்ள பிராமணன் இருந்தானா அவன் தன்னுடைய தீ ஒழுக்கத்தினாலே உடம்பில் ஏகப்பட்ட வியாதிகள் வந்து ரிஷிகளுடைய ஆலோசனையின்படி இந்த மலைக்கு வந்தான்னா இந்த மலையில் கால் வச்ச உடனே அவனுடைய ரோகங்கள்லாம் சரியாக போயிடுதான் அதனால் வேம் என்றால் பாவங்கள் என்ற அர்த்தம் கட்டம் என்றால் எரிந்து போகும்னு அர்த்தம் இந்த மலைக்கு வந்தாலே பாவங்கள்லாம் எரிஞ்சு போகும் அதனால் வெங்கடம்னு பெயரு அந்த வெங்கடகிரிக்கு ஈஸ்வரனாக இருக்கிறவன் இந்த ஏழுமலையான் மலையப்பன் ஸ்ரீனிவாசன் அவனுக்கு இவர் பாடின சுப்பிரபாதம் ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம் இந்த சுப்பிரபாதம் இந்த பிரதிபாதி அண்ணா தான் முதல்ல பாடினாரா இல்லை முத முதன் இதை பாடினது யாரு அப்படின்னா ராமாயண காலத்திலேயே இதை வால்மீகி பாடினார் வால்மீகி ராமாயணத்தில் ஒரு கட்டம் என்னன்னா தசரதனுடைய அனுமதி கேட்டு விஸ்வாமித்திரன் ராமனையும் லக்ஷ்மணனையும் கூட்டிகிட்டு வர்றான் யாகத்தை சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்கு அப்போது விஸ்வாமித்திரனுக்கு தெரியும் ராமன் பரமாத்மான்னு தான் லக்ஷ்மணன் வந்திருக்காங்கிறது அவருக்கு தெரியும் ஸோ தசரதனுக்கு எதிரில் விஸ்வாமித்திரன் பேசும்போது குமாரர்களே அப்படிம்பார் இந்த பக்கம் தனியாக காட்டில் இருக்கிற போது பரமாத்மா அப்படிம்பார் அது ராமனுக்கும் தெரியும் அப்போது இந்த விஸ்வாமித்தருக்கு ஒரு ஆசை ராமனாய் அவதாரம் பண்ணியிருக்கிற இந்த நிலையில் அவன் எனக்கு விழுந்து விழுந்து சேவை செய்கிறான் குரு சாட்சாத் பரபிரும்பங்கிறான் கால தொட்டு தொட்டு கும்பிட்றான் எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது அவனுக்கு நான் கைங்கரியம் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தர மாட்டேங்கிறானே ஆத்மானம் மானுஷம் இந்த அவதாரத்தில் நான் என்ன மனுஷனாக தான் நினைக்கிறேன்னு சொல்லிவிட்டான் இது வேறு நான் அவனுக்கு ஒரு கைங்கரிய முன்னால் ஏற்றுக்க மாட்டான அவன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கே என்று மனசுக்குள்ளே அவர் நினைத்து கொண்டிருந்ததை ராமன் அறிந்து கொண்டான் ஒரு நாள் விஸ்வாமித்தருடைய ஆசிரமத்தில் ராமனும் லக்ஷ்மணனும் தூங்க போகிறபோது லக்ஷ்மணன் ராமனை பார்த்து லக்ஷ்மணா சாரி ராமன் லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணா இந்த காலை பொழுது நாளைக்கு நீ எழுந்துடாத தூங்குற மாதிரியே இரு நான் சொன்ன பிறகு எழுந்துரு அப்படின்னு லக்ஷ்மணன் ஏன் எதுக்குன்னு கேட்கல மறுநாள் ராமனும் லக்ஷ்மணனும் இருந்து தூங்குவதை விஸ்வாம்தர பார்த்தார் அப்போ அவருக்கு ஒரு ஆசை பகவானை துயில் எழுப்பக்கூடிய கைங்கரியம் தூங்குகிற பகவானை எழுப்பிவிடக்கூடிய ஒரு கைங்கரியம் நாம் செய்தான் என்ன அப்படின்னு நினச்சார் அந்த ஆசையை ராமர் தான் அவருடைய உள்ளதில் உண்டு பண்ணினான் அதனால் ஒரு சிறு ஒரு இரண்டு வரி பாட்டாக அவர் ராகமாக பாடினார் அதிகாலையில் வந்து பௌளி பூபாலம் இந்த மாதிரி ராகங்களை தான் பாடுவாங்க அப்படி சும்மா ரெண்டு வரி கௌசல்யா கௌசலியா சுப்பிரஜாராம பூர்வசன் பிரவர்த்தே தெய்வ கத்தியம் தவமான்விக்கம் தெய்வ தயவ்கம் அப்படின்னா கௌசல்யா சுப்ரஜா ராமன் தேவி இருக்கிறாளே அவளுக்கு பிறர்க்கரிய பேராக உதித்தாய் மணி வயிறு வாய்த்தாய் அப்படிப்பட்ட ராமனே பூர்வா சந்தியா காளைச்சந்தி ஒரு நாளைக்கு ரெண்டு சந்தி இருக்குது இரவும் பகலும் சந்திப்பது காலை சந்தி பகலும் இரவும் சந்திப்பது மாலை சந்தி பூர்வா சந்தியானா காலை சந்தி பூர்வாசந்தியா பிரவர்த்தத்தை அதிகாலை வெடிந்து விட்டது உத்திஷ்ட நரசார்தூல் உத்திஷ்ட எழுந்துரு நரஷார்தூல் ஷார்தூலான புலி சிங்கத்துக்கும் சொல்லுவாங்க வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகி உரத்தில் ராமன் நரசிங்கம்னு சொல்கிறாரு ஆண்களில் சிங்கம் போன்றவனே நரசார்தூல் கர்த்தவியம் நீ செய்ய வேண்டிய கடமை என்ன தெய்வம் ஆன்வீக்கம் தெய்வம் தெய்வங்களுக்கு இறைவனுக்கு செய்ய வேண்டிய ஆகணிக்கம் ஆகணிக்கம்னா அகன என்ற வார்த்தையிலேருந்து ஆகணிக்கம் வருது அகனன்னா நாள் ஒரு நாளில் காலையில் செய்ய வேண்டியதாக காலையில் செய்யணும் மாலையில் செய்ய வேண்டியதாக மாலையில் செய்யணும் அப்படி ஒரு விதி இருக்குது தெய்வத்துக்கு காலையில் செய்ய வேண்டிய சந்தியாபந்தனத்தை மத்தியானம் பதினோரு மணிக்கு செய்யக்கூடாது காலையில் செய்ய வேண்டியது காலையில் தான் செய்யணும் வே காலை எழுந்திரிச்சோடனே பல் வளர்க்குறதுன்னு ஒன்று வச்சுருக்கோம் போத்தான் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணினா என்ன அப்புறம் பல் விளக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இட்லி முழுங்கிடறான் குளிச்சுடுறான் ஆஃபீஸுக்கு போயிடுறான் மத்தியானம் லன்ச் முடிச்சுடுறான் ஒரு மூணு மணி போல் ஆகா அன்னைக்கு நம்ம பல் வழக்கில்லையே அந்த டியூட்டியை முடிச்சுருவோம் அன்னைக்கு நல்லவேளை நான் ப்ரெஷ்ஷும் பேஸ்ட்டும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பல் வளக்கிறான்னு வச்சுக்குவோம் உனக்கு என்னையா பல் விளக்கணும் டெய்லி அவ்வளோதான் அது எப்போ வளக்கணும் என்ன அப்படின்னு பேசுகிறான்னு வச்சுக்குவோம் சிரிக்க மாட்டாங்களா கேட்குறவங்க காலை உடனே முதல்ல செய்ய வேண்டியது பல் வளர்க்கணும் இல்லையா அப்போ செய்ய வேண்டியது அப்போ தான் செய்யணும் அதான் சொல்கிறது தெய்வம் ஆன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய அன்றாடக் கடமை காலையில் செய்ய வேண்டியது காலையில் வேணும் செய்யணும் அதனால் அதுக்காக எழுந்திரு அப்படின்ற இப்போ இன்னைக்கு வீடுகளில் பிள்ளைகளை எழுப்புகிற போது தெய்வ பரிசு நெருங்கி இருச்சுடா எழுந்திரிச்சு படிடா என்று படிப்புக்காக எழுப்புகிறார்கள் இங்கே விஸ்வாமித்திரர் நீ மற்றவர்களுக்கு வாழ்ந்து காட்ட பிறந்தவன் தெய்வசாந்தியான காரியங்களை செய்வதற்கு இதுதான் நேரம் தூங்கலாமா இந்த விடிய காலையில் அதுவும் சூரியன் உதித்த பிறகு தூங்குறான் அம்மா பாருங்க அவன் உறுப்பிடவே மாட்டான் சாஸ்திரம் அப்படி தான் சொல்லுது சதாச்சாரம் அப்படி தான் சொல்லுது காலையிலே சூரியனுக்கு முன்னையே அருணோதய காலத்திலையே எழுந்துடணும் அதான் பகவானுக்கு பிடிக்கும் அதான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறது மூதேவி வந்து சூரிய உதயத்துக்கு பிறகு தூங்குறவன் வந்து தேடி பிடிச்சி பிடிக்கும் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவன் தவறான பேச்சுக்கள் தவறான முடிவுகள் எடுப்பான் கஷ்டம் தோல்வி நஷ்டந்தான் வரும் அதை வால்மீகி சொல்லியிருந்தார் இவர் பிரதிபாதிப்பைங்கிற மண்ணாசாமி பார்த்தாரு முத முதன்னு சுப்பிரபாதம் பாடுற வேலையை அவர் தான் பண்ணினார் விஸ்வாம்து பண்ணி வால்மீகி எழுதினார் பெரியவங்க பான போன பாதையிலே நம்ம போவோமே அந்த ஸ்லோகத்தையே முதல் ஸ்லோகமாக வச்சுருவோன்ட்டு வால்மீகி ராமாயணத்தினுடைய ஸ்லோகத்தையே அவர் முதல் ஸ்லோகமாக வச்சார் வச்சுட்டு அதனுடைய அடிச்சுபடுகளை பின்பற்றி இவர் பின்னலை தொடர்ந்து எழுதுகிறார் ஸோ முதல் ஸ்லோகம் பிரதிபாதிபயங்குற அண்ணா அவர் எழுதினதல்ல வால்மீகி எழுதினது விஸ்வாமித்தர் சொன்னதாக வால்மீகி எழுதினது கௌசல்யா சுப்ரஜா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நசா தூல கர்த்தவியம் தெய்வமானிகம் இதில் கௌசல்யா அப்படிங்கிற போது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் ராமனை பெற்றவள் கௌசல்யை தசரதனுடைய பட்டமகிஷி அவளுடைய இயற்பெயர் என்னென்னு யாருக்குமே தெரியல கௌசல்யானா கௌசல தேசத்தை ராஜகுமாரின்னு அர்த்தம் அவ்வளோதான் அவங்க அப்பா என்ன பெயர் வச்சாருன்னு தெரியல அதே மாதிரி கைகேன்னு ஒருத்திருக்காள் அது அவளுடைய இயற்பெயர் இல்லை கேகையனுடைய மகள் கைகேய் இப்போ ஜனகனுடைய மகள் ஜானகின்னு சொல்கிறோம் அது மாதிரி அவளுக்கு இயற்பெயர் வேற சீதா இந்த கௌசல்யா கைகை இவங்களுக்கு இயற்பெயர் என்னங்கிறது ஏதாவது உபராமாயணங்களை தேடி பார்க்கணும் இந்த பட்ட மகிழ்ச்சி ஆகிய மூத்தவளுக்கு சுப்ரஜா ராமா அப்படின்னா நல்ல மகனாக பிறந்தவனே சுப்பிரஜான நல்ல மகன் அப்போது சுமித்திரைக்கு பிறந்தவர்கள் பிறந்தவள் நீ இந்த கைகைக்கு பிறந்தவன்லாம் வந்து துஷ்பிரஜாவா கெட்ட பிள்ளைகளா இவன் மட்டும்தான் சூப்பர் ஜாவா இவன் மட்டும்தான் நல்ல மகனா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அதில் அவர்தான் ரகசியம் ஒன்று இருக்குது என்னென்னா பகவானுடைய அம்சமானது நான்காக பிரிந்தது ஒன்று லக்ஷ்மணன் ஒன்று சத்ருகனன் ஒன்று பரதன் ஒன்று ராமன் அதில் அதிகமான பங்கு ராமநாய்த்தான் வந்து பிறந்தது ராமாவதாரம் பூர்ணாவதாரம் மற்றதுலெலாம் வந்து ஆழ்வாரம்சம் இருக்குது சக்கரத்தாழ்வார் சங்காழ்வார் ஆதிசேஷன் அப்படி அப்போது கலப்படம் இல்லாத பியூர் அவதாரம் ராமனை சூப்ரஜா அப்படின்னா ராமன் பூர்வா சந்தியா பிரவர்த்ததே முதல் சந்தி மாலை சந்தியில் கூட சில பேர் வந்து பகல் முழுக்க உழைத்த கழைப்பில் கண்ண சந்திருவாங்க ஆனால் காலையில் ராத்திரிபுரம் தூங்கிருக்கிறியே இப்போ கலைப்புக்கே வேலை இல்லையே அதான் பூர்வா சந்தியா முதல் சந்தி சந்தியிலே பண்ணக்கூடிய வந்தனம் சந்தியா வந்தனம் இது ரெண்டும் முக்கியம் பிரவர்த்தத்தை இதோ நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது பிரபர்த்தத்தை அப்படின்னு சொன்னால் விழிந்து விட்டதுன்னு அர்த்தமில்லை விழிந்து கொண்டு இருக்கிறது நல்ல முதல்ல சூரியன் வர்றதுக்கு முன்னால் அருணன் வருவான் அருணோதயம் செகப்பா தெரியும் வானத்தில் அதுக்கப்புறம் சூரிய உதயம் லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வந்துக்கிட்டு இருக்கு உத்திஷ்டா திஷ்டான நிற்கிறது உத்திஷ்டாக எழுந்து நிற்கிறது எழுந்து நிற்பாய் அப்படின்னா சில பேர் படுக்கையை விட்டு எழுந்திருச்சு அப்படியே உட்காந்துருப்பாங்க முதவி பிடிச்சி போய் கொஞ்ச நேரம் அப்படி கலையாக ஆட்டிக்கிட்டே அதெல்லாம் உதவாது எந்திரி அட்டென்ஷன் எந்திரிச்சவனே கைங்காலம் உதறி நிற்கினாதான் சுறுசுறுப்பு உத்திஷ்டா நரஷார்தூலம் ஆடவரிலே புலி போன்றவனே சிங்கம் போன்றவனே ராமன் முகத்துல தான் சாந்தமாக இருக்கும் மற்றபடி நடையெல்லாம் வந்து வியாக்ரகதி சிம்மகதி கஜகதி ரிஷபகதி ஆண்கள் நாலு விதமாக நடக்கலாமா காழமாடு யானை புலி சிங்கம் இந்த நான்கினுடைய நடை ஆண்களுக்கு உரியது பெண்களுக்கு அண்ணன் நடை மயில் நடை அது ஒரு மாதிரி நொடிச்சுக்கிட்டு நளினமாக நடப்பாங்க அவங்க மென்மைக்குன்னு பிறந்தவங்க இவன் நொம்பிந்து நடக்க வேண்டியவன் அதனால் ராமன் நடந்து போது எப்படி இருக்கும் அவன் முகம் ரொம்ப அமைதியாக இருந்தால் கூட சுக்ரீவன் அவனை பார்த்துட்டு இவன் சோகமாக போய்கிட்டு இருக்கான் சீரையை என்ன அவன் சுக்ரீவனுக்கு என்ன தோணுது ஏய் இவன் நடக்கிற நடைய பார்த்தா எங்கள் அண் எங்கள் அண்ணன் மாதிரி தெரியுது அவன் தான் இந்த நடப்பான் பயங்கரமானவன் அந்த சோகத்திலும் அவனுடைய நடையிலே வீரம் தெரிகிறது ஷார்தூல கர்த்தவியம் தெய்வமானியம் கர்த்தவியம்னா செய்தாகணும் கடமை இங்கே ஆப்ஷன் கிடையாது ஒரு மனிதன் காலங்கார்த்தால் எழுந்திருந்து தெய்வத்தை நினைக்கணும் இறை தொழுதல் அதிகாலையில் எல்லாருக்கும் கடமை அதுக்கு சில மந்திரங்கள் இருக்குது அதுக்கு சில பத்தி இருக்குது கோகர்ண முதிரினா என்ன அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அது கடமை அல்லவா அது செய்யாமல் இருக்கலாமா என்று தெய்வம் ஆன்மீகம் இது வந்து தெய்வம் என்று ஒரு சொல்லும் ஆக்னிக்கம் என்று ஒரு சொல்லுமாக அப்படி பிரியும் சில பேர் தெரியாமல் தெய்வ மாக்னிக்கம்னு பிரிக்கிறாங்க அது தப்பு தெய்வம் ஒரு சொல்லு ஆக்னிக்கம் ஒரு சொல் ரெண்டும் சேரும்போது தெய்வம் ஆக்னிக்கம் அன்றாடம் செய்ய வேண்டிய நித்திய கர்மங்கள் நித்திய ஆச்சாரங்கள் அது செய்யணுமே தேந்துரு அப்படின்னு இப்போ இந்த காலத்தில் வீடுகளில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை எப்படி எழுப்புகிறாங்க டெய்லி காஃபி போட்டு வச்சுருக்கிறேன்னா பெட் காஃபி எழுந்து குடி எந்திரி எந்திரி எழுந்துரு அப்படின்னு எழுந்திருக்கையிலே பல்லு விளக்காமல் காஃபி குடிக்க பழக்கி கொடுக்குறாங்க ஆனால் இவர் வந்து ஆச்சாரங்களுக்கு தான் அழுத்தம் கொடுக்குறார் ஆச்சாரங்களை செய்ய முதல்ல சுத்தமாக விஷ்ணு சிந்தனம் மானச ஸ்நானம் உடம்ப நீரால் கழுவு முந்திய பகவானுடைய தியானத்தால் கழுவு நீ முதல்ல சுத்தமாக ஏன்னா ரிஷிகளுக்கெல்லாம் அதுதான் பிடிக்கும் அது சொல்கிற அதை வந்து இவர் முதல்ல வச்சார் இது முதல் ஸ்லோகம் ரெண்டாவது உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலா காந்த திரைலோக்கியம் மங்களம் குரு உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்த அடுத்து கிருஷ்ணனுக்கு போடுறாரு ஏண்டான்னா ராமனுக்கு ஒரு ஸ்லோகம் போட்டாச்சு கிருஷ்ணனை விடலாமா ராமனும் கிருஷ்ணனும் ரெண்டு பேரும் தான் அவதாரம் மற்றதெல்லாம் அவதாரம் பரசுராமர் இருக்கார் அதெல்லாம் ஆவேச அவதாரம் பலராமரும் ஆவேச அவதாரம் மற்ற அவதாரங்களும் சனிக்க அவதாரங்கள் சீக்கிரம் வந்துட்டு முடிஞ்சு போனது இந்த ரெண்டு தான் ரொம்ப நாள் நம்ம கூட இருந்தது பரிபூர்ணமாக உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்தன்னு கிருஷ்ணனுக்கு ரெண்டு உத்திஷ்ட போடுறாரு உத்திஷ்ட எந்திரி எந்திரி கிருஷ்ணா அப்படின்னு ராமனுக்கு ஒரு எந்திரி தான் ஏன்னா ராமனுக்கு அதுவே ஜாஸ்தி வழக்கமாக ராமன் வந்து எழுப்பாமலே எந்திரிச்சுடுவான் இவன் தான் முதலில் எழுந்திரிச்சு குருவை எழுப்பி விடுவான் இன்றைக்கி ஆக்டிங் கொடுக்குறான் ஆகவே அவனுக்கு ஒரு உத்திஷ்ட சொன்னாலே போதும் கிருஷ்ணன் இருக்கிறானே அவன் வந்து சோம்பேறி போய விளையாட்டு பையன் ரொம்பவும் வந்து அலப்பற கொடுப்பான் அவங்க அம்மா கிட்ட ரொம்ப கபாத்து வாங்குவான் அவங்க அம்மா வந்து எப்பா இப்படி ஒரு பிள்ளைய கொடுத்தியே எனக்கு என்று பகவான்கிட்ட அவ்வளவு குறும்புகள் செய்யக்கூடியவன் எழுந்துருடான்னு எழுந்திருக்க மாட்டான் அப்படின்னு நெளிவான் அப்படி அந்த பக்கமாக தெரியும் படுப்பான் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் அட்டம் எடுத்து புதுசாக தூங்குவான் ஏய் எந்திரா எழுந்துடுறா டே அப்படின்னு சொல்லி அதிட்ட ஒன்று நெம்பணும் அப்போ தான் அவன் எழுந்திருப்பான் அதனால ரொம்ப யோசனையாக அவர் ரெண்டு உத்திஷ்டா போடுறாரு உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்த அடுத்து மூணாவதா ஒன்று போடுறாரு உத்திஷ்ட எழுந்துடப்பா என்னடா அடுத்து சொல்கிறார் கருடத்வஜா நீ யாரா இப்போ வந்து ஆயர் சேல பிறந்துட்ட எங்க கூட வெண்ண தின்னுக்கிட்டு சேலையை ஆவிக்கிட்டு விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கிற நீ கருடனை கொடியாய் பிடித்தவன் கருடன் எதை காட்டும் வேதங்களை காட்டும் கருடன் வேத புருஷன் வைதிகத்தை இந்த உலகத்திலே கொடிநாட்டி பறக்க வைக்க வேண்டியவன் நீ இப்போ திருப்பதி மலைங்கிறது திவிதேசங்களில் மிக உயர்ந்த இடம் இப்போ பத்ரிநாதில் இருக்கிற மாதிரி இது ஒரு மலை இருக்கிற பெருமாள் இருந்து வாட்ச் பண்ணுற மாதிரி அப்போது நீ பிடிச்சிருக்கிற கருடக்கொடி உலகம் போகிறான்னு தெரியுது இந்த கருடக்கொடி இந்து மதத்தின் கொடி வேதங்களுடைய சாரத்தை உலகத்துக்கு பரையறிவிக்கும் கொடி அப்படி ஒரு ஆச்சார கொடியை பிடிச்சிக்கிட்டு இப்படி தூங்கிட்டு இருக்கலாமா எழுந்துருப்பா கையில் பிடிச்சிருக்கிறது கருடக்கொடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தூங்கு முடிஞ்சு வேலை நல்லா இருக்குது எழுந்துரு என்று மூன்று முறை உத்திஷ்ட சொல்லிட்டு ரெண்டாவது வரியிலே நாலாவது முறையாக சொல்கிறாரு உத்திஷ்ட கமலா காந்த எழுந்துடப்பா ஏய் எழுந்துடா கிருஷ்ணன் பிராணனை வாங்குகிறான் எந்த வேலையும் ஒரு தடவை சொன்னால் செய்ய மாட்டான் உயிரை வாங்குவான் செய்டா செய்டா செய்டான்னு சொல்லணும் கையில் பிரம்பில்லாமல் அவனை வேலை வாங்க முடியாது கண்ணுகுடியை கட்டுற கைத்தாலேயே அடிப்பாகும் அம்மா அடித்து அடித்து அவளுக்கு கை ஒஞ்சு போகும் அடித்து பத்தில் மரத்தில் கட்டி போடுறா உரலில் கட்டி போடுறா மத்தால் அடிக்கிறா மண்டையில் அடிக்கிறா எவ்வளோ பனிஷ்மெண்ட்டு அவன் மட்டுமா சேரியில் உள்ள எல்லாரும் அஞ்சு லட்சம் குடும்பமும் அவனை அடித்து உதச்சி இன்பம் கண்ட குடும்பங்கள் அவனை அடிக்காதவன் யாரு அப்படி வந்து நம்மள் வர பாடினார் அவரால் புடை உண்ணும் அப்படின்னார் மாணிக்க ஜோதியேன்னார் அவங்ககிட்ட அடி வாங்கி ஒரு ஆனந்தத்தை நூஞ்சியில் காட்டினே யாதவர்கள் அடித்தா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் அடி வாங்குறதில் ஒரு இன்பம் அடி கொடுக்குறதில் ஒரு இன்பம் இப்படியாக லீலை நடத்தினாய் அப்போது இந்த உத்திஷ்ட உத்திஷ்ட நாலு தடவை ஒரு ஸ்லோகத்தில் வைக்க வைக்கிறார் கிருஷ்ணனுக்கு ராமனுக்கு ஒரே ஒரு தடவை தான் வால்மீகி வச்சது போதுன்ட்டு நிறுத்திக்கிட்டார் உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலா காந்த காந்த அன்பன் பெரியமுள்ளவன் யாருக்கு கமலா கமலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு மகாலட்சுமிக்கு மிகவும் பெரியமானவன் காந்தங்கிற வார்த்தை அன்பன் அர்த்தங்க அன்புடையவன் திருமகளுக்கு அன்புடையவன் திருமகள் மேல் அன்புடையவன் இந்த காந்தங்கிற சொல்லு தான் நம்ம இங்கிலீஷில் மேக்னெட்னு சொல்கிறோம்ல அதுக்கு தமிழில் என்ன சொல்கிறோம் காந்தம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த காந்தம் தான் அது வடமொழியில் காந்த அப்படின்னு சொன்னால் அது மேக்னெட்டுக்கும் வரும் அன்புள்ளங்கிறதுக்கும் வரும் உண்மையில் சொல்லப்போனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புங்கிறதே காந்தம் மாதிரி தானே இருக்குது இழுக்குதில்ல கவரீஜ் பண்ணுது இல்லை திருமகளுடைய அன்புக்குடையவனே திருமகளை நேசிப்பவனே அதையும் போடுறாரு அப்படின்னா திருமகளுடைய கடாட்சம் இருக்கிற இடத்துல தான் செல்வம் கொழிக்கும் அவ இருக்கிற இடத்துல மூதேவி இருக்க மாட்டா ஆனால் இப்படி சூரியன் உதித்த நீ தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா மூதேவி தான் இருப்பா உனக்கு தங்கச்சி ஸ்ரீதேவி வேணுமா மூத்தவ மூதேவி வேணுமா கமலா காந்த நீ யாருடைய கணவனப்பா உலகெங்கிலும் லக்ஷ்மி கலையை கொட்டக்கூடிய லக்ஷ்மீகரம் செய்யக்கூடிய திருமகளின் நாயகன் அல்லவா நீயே இப்படி தூங்கலாமா கமலா காந்த திரைலோக்கியம் மங்களம் குரு மூன்று உலகங்களையும் நீ கண்ண முழித்து பார்த்தீங்கன்னா அங்கே மங்களம் கொட்டுமே நீயே தூங்கிக்கிட்டு இருந்தா எப்படி சில ஆசிரியர்கள் பள்ளிக்கூடங்களில் கிராமத்து பள்ளிக்கூடங்களில் போய் பார்த்தா அடே எல்லாம் படிங்க கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு ஒரு டேபிளில் கை ரெண்டையும் வச்சு தலையை க தூங்க ஆரம்பிச்சுடுவாங்க வாத்தியாரையும் தூங்குனா பசங்கள் படிப்பாங்களேன் அவனுக்கு பாட்டு கரையை பேருன்னு கத்திட்டு உட்காந்துருப்பானு ஹெட் மாஸ்டர் வந்து அது அப்படின்னு வாத்தியாரை கற்றுனும் அப்போது பள்ளிக்கூடம் சுறுசுறுப்படைய வேணும் என்றால் ஆசிரியர் சுறுசுறுப்பாக இருக்கணும் திரைலோக்கியம் மங்களம் குரு மூன்று உலகங்களிலும் மங்களம் பொங்கும்படியான ஒரு காரியத்தை செய்வாய் அது என்ன முதலில் நீ எழுந்துரு நீ படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வருதுங்க என்ன அப்படின்னா பகவானுக்கு தூக்கம் உண்டா பகவானுக்கு பசிவு உண்டா பகவானுக்கு குட் மார்னிங் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி இதுக்கு ஒரு பதில் இருக்குங்க அது என்னன்னா நம் நாட்டிலே பகவானை இரண்டு இரண்டு வகையாக தொழுகை பண்ணினார்கள் ஒன்று யோக மார்க்கம் மெடிடேஷன் தியானத்தில் பத்மாசனத்தில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க முனிவர்கள்லாம் அப்படிதான் இன்னொன்று பக்தி மார்க்கம் அன்பு செலுத்தி அதனால் வழிபடுத்து இந்த யோக மார்க்கத்தில் என்னென்னா பகவான் எங்கும் நிறைந்தவன் அந்தரியாமையாக உள்ளேயும் இருக்கிறவன் அவனை ஜானிப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதே நீங்கள் என்ன உங்களை எரியாமல் சொல்கிறீங்கன்னா பகவானுக்கும் எங்களுக்கும் ரொம்ப தூரம் உண்டு அவன் ரொம்ப பெரியவன் எங்கும் நிறைந்தவன் உள்ளுக்குள்ளே இருப்பான் கண்ணுக்கு தெரிய மாட்டான் என்று நீங்களே ஒரு டிஸ்டன்ஸ் உண்டு பண்ணிக்கிறீங்க எத்தனை வருஷம் தியானம் பண்ணால் வருவானோ வருவானோ மாட்டானோ என்று ஒரு அரிய மார்க்கம் அது ஆனால் பக்தி மார்க்கம் எப்படின்னு சொன்ன பகவானை நம்மில் ஒருவனாக நினைத்தல் நம்மை போல் ஒருவனாக நினைத்தல் அவனுக்கும் நம்ம மாதிரி பசிக்கும்பா அவனுக்கும் நம்ம மாதிரி தூக்கம் வரும்ப்பா அவனுக்கும் நம்ம மாதிரி குட் மார்னிங் சொல்லி எழுப்பணும்பா அப்படின்னு ஒரு பாவனை அவனுக்கு ராத்திரியில் வந்து அரவணை சேவை தாலைய பாடுங்க தூங்க வைங்க காலையில் பாதம் பாடி எழுப்புங்க என்று சொல்லி எங்கோ எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரமனை நமக்கு உறவினனாக்கி நம்மை போல் ஒருவனாக்கி நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பசி தாகம் உறக்கம் அவனுக்கும் உண்டு என்று நாம் கற்பிக்கிறபோது நம்ம அறியாமல் நமக்கும் அவனுக்கும் உள்ள தூரத்தை குறைக்கிறோம் அவன் நெருங்கி வருகிறான் நாமும் நெருங்கி போகிறோம் ஆண்டாள் எப்படி பண்ணினா ஆண்டாள் என்ன பண்ணினா பெருமாள் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூப்பிட்டு வந்துட்டா மாலை போட்டு கண்ணாடி மன்னால் நின்று ஹவு டு ஐ லுக் எப்படி இருக்குது இது பெருமாளுக்கு பொருந்துமா பொருந்தும் நல்லா இருக்கும் அவர் கலருக்குது நல்லாயிருக்கும் என்று சொல்லி ஒப்பனை பண்ணினாள் ட்ரெஸ்ஸிங் பண்ணினா அது மட்டுமா அழகர் கோயில் பாத்திரத்தில் சிந்து வச்சம் கோயில் என்ன சொன்னால் நூறு தட அக்கார இடைசில் உனக்கு நூறு அண்டாவில் சக்கர பொங்கல் வைக்கிறேன் தயிர் சாதம் வைக்கிறேன் அதை நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நூறு தடவை வைக்கிறேன் என்று பெருமாளை தின்ி பண்டாரமாக்கிப்பிட்டா நாங்கள் வாரி உழைத்து சாப்பிடுவோம்ல அது மாதிரி நீயும் சாப்பிடு என்று பகவானை ஹியூமன் லெவலுக்கு இறக்கிட்டா எல்லா ஆழ்வார்களும் இப்படித்தாங்க நம்ம ஆழ்வார் அப்படி வந்து நாயகநாயகி பாவனையில் அவர் அப்படித்தான் ரொம்ப அருகாமையில் அவர் இருக்கிறதாக பாவித்து அவர் அழுதது அவர் புலம்பினது பரகால நாயகி திருமங்கையாழ்வார் அப்படி தான் எல்லோருமே ஆழ்வார் ஆச்சாரியர்களெல்லாம் வந்து ஒரு நெருங்கின பந்துவாக திருமலை பார்த்தாங்க வாயலகில் இன்னடைசில் வைப்பாரை நா நாடாயேன்னு நம்ம ஆழ்வார் அப்போது என் வீட்டிலே ஒருத்தான் அவன் அப்படின்னு ஒரு உறவு கற்பித்து இல்லாத தூக்கத்தை அவனுக்கு உண்டு பண்ணி வராத பசியை அவனுக்கு ஏற்படுத்தி அவனுக்கு உறக்கமும் துயில் எழும்புதலும் உணவும் கொடுத்து அவனை நம்மில் ஒருவனாக்கினார்கள் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் ஆச்சாரியர்கள் நமக்கு அதைத்தான் கற்பித்தாங்க ராமானுஜர் அதை தான் சொன்னார் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தபோதோ அவர் என்ன ஏற்பாடு தெரியுமா சனிக்கிழமை பெருமாளுக்கு ஆயில் பாத் அன்னைக்கு வந்து ரொம்ப லைட்டான சாப்பாடு தான் ஹெவி சாப்பாடுலாம் கொடுக்கக்கூடாது வாயு இல்லாத பருப்பு கொள்ளு பருப்பு அது அங்கே தன்வந்திரி சன்னதி இருக்கும் அங்கே தன்வந்திரி சன்னதியில் போய் முதல்ல வைக்கணும் தன்வந்தரி தான் டாக்டர் அவர் முதல்ல செக் பண்ணுவார் ஃபுட் செக்கிங் ரைட் ஆயில் பாத் அன்னைக்கு உடம்பெல்லாம் நரம்பெல்லாம் தளர்ந்து போயிருக்கும் இனிமேல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியில் அவருக்கு நைவேத்திய சேவை பண்ணினாரு ஒரு பள்ளத்தில் ஏழை பண்ணி முன்னால் வெட்டி பிடிக்கிறாங்க ஒருத்தன் கத்தி பிடிக்கிறான் ஒருத்தன் கண்ணாடி காட்டுறான் ஒருத்தன் அலங்காரம் பண்ணுறா ஒருத்தன் மணி அடிக்கிறான் ஒருத்தன் எத்தனை பேர் தாலையில் பாடுறாங்க ஊஞ்சல் உற்சவம் ஊஞ்சலில் உட்கார வச்சு கணவனுக்கு மனைவிக்கும் ஏற்கனவே நடந்து முடிஞ்சு போன கல்யாணத்தை திரும்ப நடத்தி திருப்பூட்டுதல் நலுங்கு தேங்காய் உருட்டு எல்லா வேலையும் பண்ணி அவன் எங்கோ வைகுண்டத்தில் இருக்கிறான் என்ற நிலையை மாற்றி இதோ எங்கே இருக்கிறான் எம்எல் ஒருவனாக இருக்கிறான் என்று ஒவ்வொரு வீட்டிலையும் பெருமாள் புதுச்சேரியாக இருக்கிறார்னு ஒரு நியர்னஸ் ஏற்படுத்தினாங்க அந்த மனப்பான்மை தான் இந்த சுப்பிரபாத மனப்பான்மை எனக்கு தூக்கம் வருதில்லை அப்போ அவனுக்கும் தூக்கம் வரதானே செய்யும் என்னை எழுப்பி விடுறதுக்கு என் மனைவி வேணும் இல்லை அது மாதிரி அவனை நாங்கள் எழுப்பி விடணும் இல்லை என்று நீ கண் கண்மொழிச்சாதான் உலகத்தில் எல்லாருக்கும் மங்களம் வரும் திரைலோக்கியம் மங்களம் குரு நீ எவ்வளவு நேரம் கண்ணை மூடிட்டு இருப்ப கண்ண என்று சிறு சிசுவை சிறு குழந்தையை எழுப்புவது போல எழுப்புகிறார் இப்போ அடுத்தாப்புல மூன்றாவது ஸ்லோகம் சமஸ்து ஜெகதாம் மதுகைடபாரேர் மனோஹர மனோகர திவ்யமூர்த்தே ஸ்ரீ சுவாமினி ஸ்ரீதஜன பிரியதான ஷீலே ஸ்ரீ வெங்கடேஷ தைதே தவ சுப்பிரபாதம் இது தாயாரை தூயிலெடுப்பது அங்கே மகாலட்சுமி இருக்கிறாளே அவ்வளோ விடலாமா சில பேர் என்ன அபிப்ராயப்படுறாங்கன்னா மகாலட்சுமி தான் முதல்ல தூயில் எழுப்பியிருக்கணும் அதுக்கப்புறம் தான் பெருமாளுக்கு வரணும் இவங்க பின்னால் வந்தவங்க இந்த ஆர்டரை மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த ஸ்லோகம் தான் இருந்திருக்கும் அப்படின்னு சிலர் அபிப்பிராயப்படுறாங்க ஆனால் இதில் விஷயம் என்னென்னா முதல் ஸ்லோகம் வால்மீகியினுடைய ஸ்லோகமாக அமைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அண்ணா அதனாலே அந்த ஸ்லோகத்தை வச்சார் கௌசல்யா சுப்ரஜா ராமா ராமனுக்கு ஒன்று வச்சுட்டா அப்புறம் கிருஷ்ணனுக்கு ஒன்று வைக்கணும்ல அதான் ஒத்துஷ்டா ஒத்துஷ்ட கோவிந்த வச்சார் அடுத்தாப்புலாம் தாயாருக்கு வந்துட்டார் இப்போ நீங்கள் பின்னால் அடுத்தடுத்து வர்றதில் பார்த்தீங்கன்னா தாயாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு ஸோ வரிசை மாறிவிடவில்லை இப்போ தாயாருக்கு துயில் எழுப்பு அப்பா தூங்கிக்கிட்டு இருக்காருன்னா அம்மாவும் தூங்கிட்டு இருப்பாங்கள்ல அவங்களையும் போய் எழுப்புவோம் வயசானவங்க போவோம் அப்படின்னு மாத்த சமஸ்தகதாம் இந்த சகல உலகங்களுக்கும் தாயே தாயேங்கிற வார்த்தை யாருக்கடா உண்மையிலேயே அப்ளிகபிள் யாருக்கு அது சென் பர்சன் பொருந்தும்னு கேட்டால் மகாலட்சுமிக்கு தான் பொருந்தும் நம்மை வயிற்றிலே தாங்கி வளர்த்து பெற்றெடுத்த தாய் இருக்கிறாளே அவங்கெல்லாம் பார்ஷியல் மதர்ஸ் ஓரளவு தான் அவங்ககிட்ட தாய்மை இருக்குது ஏன்னா தாய் வயிற்றில் இருக்கிறபோது நம்முடைய காது மூக்கு உருவாகிறதுக்கு தாய் ஒன்றுமே செய்யலை சாப்பிட்டா அவ்வளோதான் மூக்கு இப்படி இருக்கணும் கண் இப்படி இருக்கணும்னு பானை செய்கிறவன் மண்ணை பிடிச்சி செய்கிற மாதிரியாக செஞ்சாங்க இல்லை சாப்பாடு ஊட்டுறதுக்கு அவங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணாங்களா பயலாஜிக்கலி ஸ்பீக்கிங் அது ஆட்டோமேட்டிக்காக சிசுவுக்கு ஆண்டவனுடைய நியமனப்படி சாப்பாடு போய் சேர்ந்தது அதுக்கு இவங்க ஒன்றும் செய்யலை ஆனால் மகாலட்சுமி எடுத்துக்கிட்டால் பிரகிருதியும் விகிருதியும் வித்யாம் சர்வபூத ஹிதப்பிரதாம் என்று சொல்கிறபடி இந்த உலகத்தில் இருக்கிற பிரகிருதி மண்டலம் பஞ்சபூதங்களும் அவளுடைய பெருமேனி அப்போ உயிர் வாழக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் உண்ணும்பது உண்பது சுவாசிப்பது எல்லாம் அவளுடைய அனுகிரகத்தினாலே அவள் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது பகவான் அப்படி நியமனம் பண்ணியிருக்கான் அப்போது நம்முடைய நல்ல விஷயங்களெல்லாம் அவளாலே நடந்தது நமக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குன்னா அது பகவான் கொடுக்குற தண்டனை ஏன்னா பெருமகளுக்கு நிகிரகமே தெரியாது அனுகிரகம்தான் தெரியும் அவளுக்கு அன்பு செய்யத்தான் தெரியும் அடிக்க தெரியாது அவன் இருக்கிறானே அடிக்கிறதுக்கு எப்போ எப்போன்னு காத்திருப்பான் எவனை எங்கே போடலான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான் போட்டானா தாங்க முடியாது அன்றைக்கு வேலை அப்படி இல்லை முழு தாய்மை உடையவள் அதனால் இந்த பதினான்கு ஈரல் பதினான்கு உலகங்களுக்கும் தாயே மாத்த சமஸ்தெகதாம் மது கைடமாரேர் வக்ஷோபிகாரிணி மது என்ற அரக்கன் கைடபன் என்ற அரக்கன் ஆரம்ப காலத்திலே பிரம்மாவுக்கு இம்சை கொடுத்தாங்க அவர்களை சம்ஹாரம் பண்ணினான் பகவான் அரினா எதிரி மது கைடப அரி மதுவுக்கும் கைடபனுக்கும் அரியாக எதிரியாக இருந்த பெருமாள் இருக்கிறாரே அவனுடைய வக்ஷோவிகாரணி வக்ஷஸ்தலம்னா மார்பு மார்பிலே சஞ்சரிப்பவள் அவன் இதயத்தில் வைத்திருக்கிறான் அவளே அலர்மேல் மங்கை உரை மார்பா மார்பில் அவள் இருக்கிறா ஒரு தாமிர மேலே ஏன் மார்பலை இருக்கிறான்னா இங்கே தான் இதயம் கோபத்தை உற்பத்தி பண்ணும் அதை உடனே சாந்தப்படுத்தி அவன் உள்ளத்தில் எப்பொழுதுமே குளிர்ச்சி இருக்கும்படி பண்ணுது அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் சந்தனம் வெயில் காலத்தில் இழைச்சாங்கன்னா மார்பலை தடவுவாங்க ஏன்னால் இங்கே வந்து உஷ்ணம் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடியது உணர்வுகள் ஏற்படக்கூடிய இடம் இதயம் உங்களுக்கு உணர்ச்சி அதிகமாக இருக்கும்போது ஹார்ட் தான் பாதிக்கப்படுது அதனால ஹார்ட் அட்டாக்னா பிரெயின் அட்டாக்குன்னு சொல்கிறது இல்லை உணர்வுகளாலே இதயம் தான் பாதிக்கப்படும் அதனால் இது கூலாக இருக்கணும்னு அதுக்காக இங்கே தான் சந்தனம் இடைத்து மார்பில் கொட்டின்னு பாடுவாங்க அந்த காலத்தில் அப்போது அவனுக்கு ஒரு சந்தனமாக இவள் மார்பில் இருக்கிறாள் இந்த ஜீவாத்மாக்கள் மேலே அவனுக்கு கோபம் வரும்போதெல்லாம் அவனை குளிர்விக்கக்கூடிய சந்தனமாக அவள் மார்பிலை அவனுடைய மார்பிலே இருக்கிறாள் அதான் வந்து வக்ஷோவிகாரினே மனோகர திவ்ய மூர்த்தி அவளுடைய உருவம் எப்படி இருக்கு சுருஹாட்டில் இருக்கிற தேவதைகள் மாதிரி பயங்கரமாக மண்ட ஓடு போட்டுக்கிட்டு இருக்கா பல்லு ரெண்டும் கோரப்பல் வழியே தெரியுதா நாக்கு தொங்குதா இல்லை இந்த அம்மா பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் பொண்ணு பார்க்க போகிறான் மாப்பிள்ள மாப்பிள்ளை வந்து பொண்ணை பார்த்த உடனே ஒரு புரோக்கர் கேட்குறாரு என்ன மாப்பிள்ளை மகாலட்சுமி மாதிரி பொண்ணு இருப்பான்னு சொன்னனே நான் சொன்னது பொய்யா தப்பா இப்போ சொல்லு அப்படின்னா ஆமாங்க ஆமாங்க அப்படிம்மா எந்த புரோக்கராக பொண்ணை வர்ணிக்கிற போது மாப்பிள்ளைக்கிட்ட பொண்ணு அப்படியே ஆங்காரம் பைரவி மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருப்பேன்னு சொல்கிறாங்க மகாலட்சுமியை கும்பிடாத குடும்பங்களில் கூட பொண்ணு அழகாக இருந்தால் பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கணுன்னு சொல்கிறாங்க ஏண்டா அப்படின்னா மகாலட்சுமியினுடைய முகத்திலே ஒரு சாந்தம் ஒரு சௌமியம் ஒரு சௌந்தரியம் அந்த முகத்தை பார்த்தா யாருக்கும் கோபம் வராது பெருமாள் ரொம்ப உக்ரமாக நரசிம்மமாக அவதாரம் எடுக்கிற போது அந்த அம்மாவை பார்த்தா உடனே அவர் டவுன் ஆயிடுவார் அப்படி ஒரு ஃபேஸ் இல்லை அது கூலிங் ஃபேஸ் ஆயிரம் ஏசிக்கு சமம் ஆகுது எந்த ரெஃப்ரிஜிரேட்டரும் கூலிங்கில் அந்த அம்மாவுடைய முகத்துக்கு சமமாகா அவ்வளவு ஜில்லுன்னு இருப்பாங்க மூஞ்சி கண்ணால் ஒரு பார்வை பார்த்தாலே போதும் பெருமாளுடைய கூல்டன் ஆயிரும் குற்றம் செய்யாதவர் எவரும் இல்லை என்று பெருமாள் சண்டை போடுவாங்க எப்போவுமே ஆமாம் அவன் பொய் சொல்லிட்டான் கோலம் பண்ணிட்டான் அடிக்க போகிறீங்களே யாரு தான் தப்பு பண்ணலை ஏன் நீங்கள் அவதார காலத்தில் தப்பு பண்ணீங்களே அதை மறந்துட்டீங்களா ராமனாக அவதாரம் பண்ணின போது எனக்கு மானை பிடிச்சி கொடுங்கன்னு கேட்டேன்ல பொம்பளை ஆயிரம் கேட்பாயா எதை பார்த்தாலும் ஆசைப்படுத்தத்தான் செய்வா மான் வேணும்பா மயில் வேணும்பா அந்த பூவை பிடிங்கி கொடும்பா ஆம்பளைக்கு தான் புத்தி வேணும் சச்சா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்து சொல்லியிருந்தா நான் மானை அதை விரட்டிட்டு நானும் போயிருக்க மாட்டேன் நீரும் போயிருக்க மாட்டேன் மாரிச்சன் வந்திருக்க மாட்டான் ராவணன் வந்திருக்க மாட்டான் அப்போது நீரும் தப்பு பண்ணி நானும் தப்பு பண்ணினேன் நம்ம விரால் இந்த சேம் குட்டை ஒரே குட்டையில் ஊறின மாட்டை நம்ம எல்லாருமே யார் தப்பு பண்ணல அப்படின்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாலாம் ஜீவர்களுக்காக அப்படிப்பட்ட மனோகர திவ்ய மூர்த்தி உன் உருவத்தை பார்த்தாலே பெருமாளுக்கு கோபம் பறந்து போயிடுமே ஸ்ரீ சுவாமி சுவாமி என்ற சொல்லுக்கு பெண்பால் ஸ்ரீ சுவாமினி எஜமானி ராஜாவுக்கு பெண்பால் ராணி அப்புஜிக்கு பெண்பால் ஆச்சி ஜமீன்தாருக்கு பெண்பால் ஜமீன்தாரினி அது மாதிரி சுவாமிக்கு பெண்பால் சுவாமினி ஸ்ரீ சுவாமினி ஸ்ரீத ஜன பிரியதான செயலி ஸ்ரீத ஜன உன்னை வந்து சரணடைந்தவர்கள் ஆசிரியமானவர்கள் உன் காலில் வந்து விழுந்தவர்கள் அவங்க தான் ஜனம் அவர்களுடைய பிரிய தான அவளுக்கு எது பிரியமாக இருக்கோ அதை வாரி வழங்கக்கூடியவள் என்ன வேணும்னு கேட்குறாங்களோ அதை கொடுப்பா இப்போ சில கடைகளில் போய் தோரம் பருப்பு இருக்கான்னு கேட்டால் அது பா இருப்பா பாசுபருப்பு இருக்குமா தோரம் பொறுப்பு இல்லைம்மா எனக்கு என்ன வேணுமோ அதை தானே நீ கொடுக்கணும் உங்களில் என்ன இருக்குங்கிறத பற்றி எனக்கு என்ன நான் எதை கேட்டு வந்தேன் அதை கொடு அப்போ பிரியதானே பக்தர்கள் எதை பிரியப்படுகிறார்களோ அதை கொடுக்குற சீலே குணமுடையவள் வேண்டும் என்று எதுக்கெல்லாம் ஆசைப்படுறோமோ அதுக்கெல்லாம் ரிசர்வ் பேங்க் அதுதான் என்ன வேணாலும் அந்த அம்மாட்ட போங்க நீங்கள் போய் பாருங்கள் சினிமா ஸ்டுடியோவிலெலாம் மகாலட்சுமி படம் மாட்டி வச்சுருக்கான் சினிமா தியேட்டரில் மாட்டி வச்சுருக்கான் பேங்கெலாம் மாட்டி வச்சிருக்கான் வைணவத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்கெல்லாம் மகாலட்சுமி படத்தை மாட்டி வச்சிருக்காங்க அது ஏன் காரணம் என்ன எது வேண்டுமானாலும் தரக்கூடியவள் கல்வி வேணுமா நீங்கள் சரஸ்வதி தான் போகணுங்கிற அவசியம் இல்லை வித்யாலட்சுமி இருக்காளே அவள் வாக்கு தேவதை இல்லவா ஆகவே அவளிடம் வீரம் கிடைக்கும் வீரலட்சுமி வெற்றி கிடைக்கும் ஜெயலக்ஷ்மி பணம் கிடைக்கும் தனலட்சுமி தங்கம் கிடைக்கும் சூரலட்சுமி குழந்தை கிடைக்கும் சந்தான லட்சுமி சோறு கிடைக்கும் அன்னலட்சுமி அப்படிப்பட்ட வளவ என்ன வேணும் அங்க போய் கேளுங்க எல்லாத்தையும் ரெடியா வச்சுருக்க ரெடிலி சப்ளைபிள் அந்த மாதிரி வச்சிருக்க அதான் வந்து பிரியதான சீலே ஸ்ரீ வெங்கடேஷ தைதே தவ சுப்பிரபாதம் எழுமலையானுடைய அன்புக்குரியவளே இப்போ வந்து அம்மாவை ரொம்ப ஐஸ் வச்சா ஐயாவுக்கு கோபம் வந்துடும் சில வீடுகளில் இங்கே அப்படி இல்லை ஐயாவை புகழ்ந்தால் அம்மாவுக்கு ஜில்லுன்னு ஆகிடும் அம்மாவை புகழ்ந்தால் ஐயாவுக்கு ஜில்லுன்னு ஆகிடும் ரெண்டு பேரும் அப்படி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மேடு ஃபார் ஈச் அதர் அதனால் அம்மா நீ கொஞ்சம் கண்ணை திற நீ தூங்க தூங்கப்போய்தான் அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு நீ பார்த்து எழுந்திரிச்சு ஏங்க எழுந்திரிங்க மணியாச்சுன்னு சொல்கிறத விட்டு விட்டு நாங்கள் பிள்ளைகள் வந்து அப்பாவை எழுப்பதா அம்மாவை எழுப்பதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது நல்லா இருக்கா எழுந்திருங்க அப்படின்னு இங்கே மகாலட்சுமிக்கு ஒரு பாட்டு போடுறார் மாத்த சமஸ்தகதாம் மதுகைடபாரேர் வக்ஷோ விஹாரிணி மனோகர திவ்ய மூர்த்தே ஸ்ரீ சுவாமினி ஸ்ரீதஜன பிரிய தான ஸ்ரீ ஸ்ரீவேங்கடேஷ தயிதே தவ சுப்பிரபாதம் இது மொத்தம் வந்து ஏறக்குறைய ஐம்பது பாட்டு இருக்குது நான் முதல்ல என்ன நினச்சிருந்தேன் ஒரு சிட்டிங்க்கு ஒரு பத்து ஸ்லோகம் வீதம் கவர் பண்ணால் ஒரு அஞ்சு சிட்டிங்கில் முடியும்னு நினச்சேன் இது ரொம்ப ஆழமான பொருள் விளக்கமாக சொல்ல வேண்டியிருக்கு இது எத்தனை பாகம் போகுமோ தெரியல ஏதோ உபயதாரணம் முன் வர்றதை பொறுத்து நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் அடுத்து நான்காவது ஸ்லோகம் தவ சுப்பிரபாதம் அரவிந்தலோச்சனே பிரசன்ன முக சந்திரமண்டலே விதி சங்கர, இந்திர வனிதாபிர் அர்ச்சிதே தயிதே தயானிதே சுப்ரபாதம் அரவிந்த லோச்சனே அரவிந்தம்னா தாமரை லோச்சனம்னா கண் தாமரை மலர் போன்ற கண்களுடைய விழி அது என்னங்க தாமரை மலரை பார்த்தா இப்படி இதழ் இதழாக விரிஞ்சு நடுவில் என்னமோ முட்டாக இருக்குது கீழே பச்சையாக இலை இருக்குது யாரோட கண்ணுங்க அந்த மாதிரி இருக்குது இதழ் இதழாக விரிஞ்சு பச்சையா இலை எங்கே இருக்குது ஏன் இப்படி வந்து தாமரை போன்ற கண்கள்னு எங்கே பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தாமரையுடைய உடைய தோற்றத்துக்கும் கண்களுடைய தோற்றத்துக்கும் எந்த ஒற்றுமையும் கிடையாதுங்க இந்த ஊமையே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் அதுக்கு என்ன பண்ணணும் இது வந்து ஒருபுடை ஒப்புமை தாமரையினுடைய குளிர்ச்சியும் அழகும் மட்டும் எடுத்துக்கணும் அந்த இதழ் எப்படி இருக்குது கலர் எப்படி இருக்குது இலை எப்படி இருக்குன்னா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு தாமரை இந்த பக்கம் ஒரு தாமரை ஒவ்வொருத்தர் முஞ்சிலியும் பூ பூத்து இருந்துச்சுன்னா பார்க்க நல்லதாக இருக்கும் தாமரையை பார்த்தா நமக்கு என்ன தோணுது ஒரு தாமரை குலத்தை பார்த்திங்கன்னா ஓ பியூட்டிஃபுல் ஸ்பிளெண்ட்னு சொல்கிறோம் அழகுன்னு சொல்கிறோம் அந்த அழகு கண்ணை பார்த்தா அப்படி இருக்குது அந்த கண்ணு வந்து அப்படி விரித்து பார்த்தாலும் அழகாக இருக்குது தூங்கும்போது பார்த்தாலும் அப்படி இருக்குது வாட்சியனர் சொல்கிறாரு ஒரு பொண்ணை நீங்கள் இட போடணும்னா அவள் தூங்கும்போது பாருங்கன்றாரு தூங்கும்போது எந்த பெண்ணுடைய முகம் சாந்தமாய் ஒரு மலர்ந்த தாமரை போல் இருக்கிறதோ அவள் உத்தமி பெண்களில் பத்மினி சங்கினி சித்திரனி ஹஸ்தினின்னு நாலு வெரைட்டி இருக்குதுங்க பத்மினி தான் உத்தமமான பெண் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அவ முகம் அவள் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருக்குது ரவிவர்மா பார்த்தாருன்னா உடனே பெருஷா கையில் எடுத்துருவார் வரையலாமே அப்படின்னு நினைப்பார் அப்படி முகம் சில பெண்களுக்கு இருக்கும் தூங்கும்போது கூட அந்த முகத்தில் ஒரு சாந்தம் ஆனால் அப்படி பொண்ணுங்க கொஞ்சம் தேடி தாங்க பார்க்க வேண்டியிருக்கு வீட்டுக்கு வீடு அப்படி பொண்ணுங்களாக இருக்கிறாங்க நானும் பல வீடுகளில் பார்த்துருக்குறேன் பொண்ணுங்க தூங்கும்போது பார்த்தா திடீர்னு இவங்களுக்கு இந்த கோரமான எக்ஸ்பிரஷன் எங்கேருந்து வந்துச்சு உதல் ரெண்டும் விரிஞ்சிருக்கு அப்படின்னு தூங்குகிறாங்க கண்ணு கூட முழுக்க மூட்டின மாதிரி தெரியல அந்த முகம் பார்த்தா ஒருவேளை இவளுக்குள்ளே பேய் இருக்குதோ அப்படின்னு நம்ம நினைக்கிறாப்பில் இருக்கு அந்த மாதிரி முகமுள்ள தூங்கும் பெண்களை நான் நிறைய பார்த்துருக்கிறேன் ஆனால் இந்த பத்மினி வெரைட்டி ஆஃப் விமன் அது வந்து அந்த முகமானது ஒரு பார்க்குறவங்களுக்கு ஒரு குளிர்ச்சி கொடுக்குது அதுதான் அரவிந்த லோச்சனைன்றார் தாமரை போன்ற கண்கள் குளிர்ந்த கண்கள் அந்த கண் ரொம்ப வெல்கமிங் ஆயிஸ் அவள் பார்த்தாலே பாப்பா ஆ என்ன வேணும் ஏன் அங்கே என்னட்டு வா கேளு என்ன வேணும் கேளு அப்படிங்கிற மாதிரி இருக்குதான் அவள் வாய்ச்சிருந்தால் ஒன்றும் பேசலை இப்போ நான் தான் பேசினேன் ஆனால் இவ்வளோ வார்த்தை அவள் கண்ணு பேசுமா பார்த்தாலே போதும் அங்கே நிற்கிறவனுக்கு பயம் போயிடும் நானே முன்னே வருவான் உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு நான் கண்ணே சொல்லும் அதான் அரவிந்த லோச்சனைங்கிறது தவிர சுப்பிரபாதம் அரவிந்த லோச்சனே உனக்கு நல்விடிவு உண்டாகட்டும் குட் மார்னிங் யூ அவர் லேடி பவத்து பிரசன்ன முகச்சந்திர மண்டலே உனக்கு உன்னுடைய மலர்ந்த முகத்திலே கண்களாகிய தாமரைகள் மலரட்டும் இப்போ அடுத்த வரியில் சொல்றாரு விதி விதினா இப்போ தெய்வங்களை பற்றி சொல்ற விதி என்பது பிரம்மா பிரம்மாவுக்கு ஒரு பேர் அவர் தான் வந்து தளபதி எழுதுகிறார்கள் இருக்கும் அதனால் பிரம்மா சங்கரன்னா சிவன் இந்திரன்னா தேவேந்திரன் இவர்களுடைய வனிதாபிகை மனைவிகளாலே அர்ச்சிதே வணங்கப்படுகிறவளே பெரிய இடத்து பொண்ணுங்கள்லாம் வந்து ஒன்றை கும்பிடுதுங்க இப்போ ஒரு ப்ரைம் மினிஸ்டர் இருக்கார் அவர் மேரிட் பர்சன் வச்சுக்குவோம் அந்த அம்மாவை யாரெல்லாம் கண்டுக்குவாங்க அப்படின்னு சொன்னால் சீஃப் மினிஸ்டருடைய ஒய்ஃபெல்லாம் வந்து கண்டுக்குவாங்க ஐஏஎஸ் கலெக்டருடைய மனைவிகள்லாம் வந்து கண்டுக்குவாங்க மிலிட்ரி ஜென்ரலுடைய ஒய்ஃப் வந்து கண்டுக்குவாங்க ஏன்னா அம்மா பெரிய வீட்டு அம்மா இல்லை இந்தம்மா மனசு வச்சா அந்த ஐயாவுடைய மனசை நம்ம பக்கம் திருப்பலாம் இல்லை நமக்கு ஒரு ஃபேவர் நடக்குமே அதனால் இந்த பிரம்மா முதலிய பெரிய பெரிய தெய்வங்கள் எல்லாம் அவங்க மனைவிகளை இங்கே அனுப்பி வைக்கிறாங்க நீ போய் முதல்ல மிஸ்ஸஸ் விஷ்ணுவை போய் கொஞ்சம் கூல் பண்ண சொல்லு அந்த அம்மாவை முதல்ல கவர் பண்ண சொல்லு பிறகு நாங்கள் வர்றோம் அப்படின்னு விதி சங்கரை இந்திர வனிதாபி அரைச்சிதே பிரம்மா சிவன் இந்திரன் முதலிய வனிதைகளாக மனை முதலியோருடைய மனைவிகளால் வணங்கப்படுகிறவளே ரிஷைல நாத தகிதே ரிஷைலம்னா திருப்பதிக்கு ஒரு பேர் அது திருப்பதியில் வந்து மொத்தம் ஏழு மலை இருக்கு இல்லையா ஏழு மலைக்கும் தனித்தனி பேர் உண்டு கருடாதிரி சிம்மாத்ரி ரிஷபாதிரி சேஷாந்த்ரி வெங்கடாத்ரி நாராயணாதிரி இப்படி ஏழு மலை இருக்குல்ல அதனால் ஒவ்வொரு ஸ்லோகத்தில் ஒரு ஒரு பேரை சொல்கிறார் சைலநாத ரிஷபகிரியினுடைய தலைவனே அப்படிப்பட்டவனுடைய தைத்தே அவனுடைய மனைவியே தயாநிதே உனக்கு செல்வம் என்று எதை சொல்லலாம் இரக்கத்தை சொல்லலாம் கருணையே வடிவானவள் இப்போ வந்து ஒரு தேனில் ஒரு அப்பத்தை ஊற வச்சோம்னா அது முழுக்க தேனாயிடும் அதை புழிஞ்சிங்கன்னா தானே சுட்டும் அது மாதிரி இந்த மகாலட்சுமியினுடைய சரீரம் முழுக்க இரக்கம் இரக்கம் கருணை கருணை அது போயிருக்கு அந்த அம்மாவை எங்கே தொட்டாலும் இரக்கம்தான் கிடைக்கும் அதனால தான் வந்து மகாலட்சுமி சன்னதியில் அந்த அம்மாவுடைய சன்னதிக்கு நேர் எதிர ஒரு பத்தடி தள்ளி அந்த அம்மாவுடைய பார்வைப்படுறாப்பில் நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருங்களேன் டிவி போட்டி முன்னாலே எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குறீங்க இந்த சீரியலில் நடிக்கிறாங்களே பவுனரை பூசிக்கிட்டு அவங்க முன்னால் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குறீங்க மகாலட்சுமி முன்னால் போய் ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த அம்மா பார்வைப்பட்டாலே உங்கள் பாவமெல்லாம் போகும் கர்மாவெல்லாம் மாறும் நல்லதெல்லாம் வரும் நடக்கும் அதனால் தயாநிதி இரக்கத்தை முழுக்க முழுக்க நிதியாக செல்வமாக உடையவள் உனக்கு தனியாக செல்வம்னு ஒன்று கிடையாது ஓ இறக்கன்தான் உனக்கு செல்வம் நீ தான் மனசு அப்படி இழகி போயிருக்கிறியே யாராவது கஷ்டப்பட்டால் உனக்கு மனசு தாங்க மாட்டேங்குதே யாருடைய கண்ணில் தண்ணீர் வந்தால் உனக்கு ரத்தம் வடிக்குதே நீ அப்படி கேட்காமலே இருக்க உனக்கு தீங்கு செய்தான் காக்காசுரன் ராவணனாவது தூக்கிட்டு போனான் அதோடு சரி காக்காசுரன் தொட்டே விட்டான் ராவணன் தொடலை அப்படிப்பட்டவன் ராமனுடைய கோபத்துக்கு ஆளாகி பிரம்மாசனம் வரட்டின்னும் போது அங்கெங்கே சுற்றிட்டு வேற வழியில்லைன்னு ராமன் காரில் வந்து விழுந்தான் சீதையுடைய ஸ்தானத்தில் நம்ம வீட்டு பொம்பளைகளாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க ஏங்க விடாதீங்க போடுங்க போட்டு தெலுங்க அவனை பொறிக்கி போயலுங்க என்ன நினச்சிகிட்டு இருக்கானுங்க ஊரா முன்னாடியெல்லாம் அவனுக்கு வப்பாட்டி நினச்சிட்டு இருக்கானுங்கள அப்படி தான் நம்ம பொம்பளைகள்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவள் என்ன சொன்னான் ராமனுக்கு இன்னும் கோபம் தீரலை என்னடை அங்க எங்கே சுற்றிட்டு ஏங்காலேயே வந்து விழுகிறியா என் முன்னாடி சேட்டை பண்ணிட்டு என்கிட்டயே நீ அப்படிதான் அவன் பார்க்கறான் கோபம் வருது அவனுக்கு அப்ப அவள் என்ன சொல்றா சுவாமி விட்டுருங்க பாவம் அப்படின்ற யார் பாதிக்கப்பட்டாலோ அவள் சொல்லுகிறாள் அவனை மன்னித்து என்று இந்த குணம் யாருக்கும் வரும் ராமனுக்கே வரலையே அவனுக்கு வந்துச்சே அப்போது அவள் எப்படிப்பட்டவன் அதான் தயா நிதி கருணையே வடிவானவள் அதனால் நாங்கள் சுப்பிரபாதம் பாடுறோன்னா கண்ட கண்ட கேஸ்கிட்டலாம் போய் நாங்கள் சுப்பிரபாதம் பாடுறது எல்லாம் டிசர்விங் கேஸ் தான் எல்லாம் நோபல் கேஸ் நாங்கள் எங்கே போய் சுப்பிரபாதம் பாடுறோன்னா எங்களுக்கு ரிசல்ட்டு சூப்பராக கிடைக்கும் அதனால் நீங்கள் இனிமேல் சுப்பிரபாதத்தை வார்த்தை வார்த்தையாக பொருள் உணர்ந்து இப்போ நான் சொன்னதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க அட்டாப்பில் ரேடியோவில் அந்த பாட்டு கேட்குற போது அந்த அர்த்தம் உணர்ந்து நீங்கள் அதை சொல்லணும் மனசால் அப்போது அந்த தெய்வத்துடைய அருள் இரண்டு மடங்கு நான்கு மடங்கு உங்களுக்கு அப்படியே மழையாக கொட்டும் அதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் பாடுபட்டேன் இதனுடைய தொடர்ச்சியை இந்த ஸ்ரீ வெங்கடேஷ் சுப்ரபாதம் இரண்டாவது பாகத்திலே கேட்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஸ்ரீமன் நாராயண